வணக்கம் friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Amazon affiliate blog எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சின்ன ஒரு கேஸ் ஸ்டடிலாம் காமிச்சிடுறேன். எந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளவு வந்து டிராஃபிக் வருது, எவ்வளவு earn பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இங்க பாத்தீங்க ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு வெப்சைட் இருக்கு wirecutter.com. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா wirecutter.com அப்படிங்கற ஒரு வெப்சைட் இருந்து So, இத வந்து நியூயார்க் டைம்ஸ் கம்பெனி காரங்க வந்து பல மில்லியன் டாலர் கொடுத்து வந்து இந்த வெப்சைட்டை வாங்கி இருக்காங்க. ஏன் அப்படினா இதுல அவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? சோ அதனால அவங்க வந்து இந்த வெப்சைட்டை வாங்கிட்டாங்க. அதனால பாருங்க நியூயார்க் டைம்ஸோட லோகோ கூட இங்கனக்குள்ள இருக்குது. சோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து பார்த்தனா இவங்க மேனுவலா எல்லாமே எழுதுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? நீங்க வந்து எந்த ஒரு விஷயமும் எழுத தேவையே இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்தா எப்படி இருக்கும் அதனால யோசிச்சு பாருங்க. இந்த இதெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு இது எழுதணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து எழுதிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எழுதாம நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணா எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்ட் எல்லாம் வந்தா எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்லா ஞாபகம், ரெண்டு வகையான அஃபிலியேட் பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்களா மேனுவலா எல்லாம் எழுதணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் ஃப்ரீசிங் ஃபுட். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே 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 வந்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க் தான். அதேமாதிரி பார்த்துருங்க எனக்குள்ளே வேறு ஏதாவது லைக் இப்போது பெஸ்ட் இன்டோர் HDTV ஆண்டனான்னு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா அமேசானில் வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிலியேட் லிங்க் தான். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு போயிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அமேசான் அஃபிலியேட் பிளாகை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா AdSense அப்ரூவல் வந்து இந்த மாதிரி அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற வெப்சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா AdSense அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இதோட மந்த்லி டிராஃபிக் எவ்வளோன்னு பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா 397 மில்லியன்ஸ். நல்லா ஞாபகம், 397 மில்லியன்ஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இருக்கா. அப்போ இவங்க வந்து ரெண்டு வகையால் சம்பாதிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா AdSense மூலிமா நிறைய ரெவன்யூ இங்கே வரும். அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா உங்களுக்கு நிறைய காசு வரும். சரிங்களா? இந்த ஒன்று இது நம்ம பார்த்துரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமஸான வெப்சைட் பார்த்தீங்கன்னா கியர் பேட்ரோல். இதோட மந்த்லி டிராஃபிக் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா AdSense அப்ரூவல் இருக்குது. சரிங்களா? இதுவும் பெரிய இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் டீல்ஸு, ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸு, ஃபிட்னஸ்ஸு, டெக்னாலஜி, ஸ்டைலு, இந்த மாதிரி ஏகப்பட்டது, வாட்ச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவங்க வந்து ரிவ்யூஸ்லாம் போடுவாங்க. வாட்சை பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே இவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா நிறைய அஃபிலியேட் லிங்க்ஸ் உள்ளே இருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபிலியேட் லிங்க்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது இன்னொரு ஃபேமஸான வெப்சைட் பார்த்துக்கோங்க, டாக் ஃபுட் அட்வைசர் அப்படின்றது. ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதை எப்படி பாதுகாக்கலாம், அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு சாப்பாடுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாகை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வெப்சைட் காமிச்சேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ், ஹோம்ஸ் அண்ட் கார்டன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக் மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பெட் அனிமல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள் கிராவிங் டாக் ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு இருக்கு. நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண நீங்க பாருங்க அதை பத்தின ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ரிவ்யூ கொடுத்தோன்னே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அஃபிலியேட் லிங்க்ஸ் தான் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அது மூலியமா அவங்க வந்து காசு சம்பாதிப்பாங்க. சரிங்களா? இது ஒன் ஆஃப் தி இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 10 ரிவ்யூஸ் அப்படின்னு இன்னொரு வெப்சைட் இருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, மணி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அஃபிலியேட் வெப்சைட் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா அவளை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் AdSense அப்ரூவல் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களா உட்காந்து வந்து டைப் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் எல்லாம் கிரியேட் ஆகிடும். எப்படி கிரியேட் ஆகணும், இந்த அமேசான் வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எப்படி இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு தடவை செட்டப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அமேசானில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்கள் வெப்சைட்டுக்கு போஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஸோ அந்த லிங்க்கை யாராவது கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைச்சிரும். அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் AdSense அப்ரூவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். அதாவது மேனுவலாக பண்ணாமல் எல்லாமே ஆட்டோமேட்டடாக பண்ணால் எப்படி இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆட்டோமேட்டடாக பண்ணனால இதெல்லாம் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா அமேசான் அஃபிலியேட் பிளாகுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த எல்லா வெப்சைட்டும் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் டைப் பண்ணுறாங்க. ஸோ இதே விஷயத்தை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் நமக்கு நல்லது தானே. ஸோ அதனால தான் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிளா காமிச்சேன் சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம WordPress ஓட டேஷ்போர்ட்ல போய்க்குங்க சரிங்களா WordPress ஓட டேஷ்போர்ட்ல போன உடனே நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஒரு plugin வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணனும் சரிங்களா plugin இன்ஸ்டால் பண்ணனும் அது என்ன plugin பாத்தீங்கன்னா WP Automatic அப்படின அந்த plugin இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் ப்ளாகுக்கு நம்ம அத யூஸ் பண்ணுவோம் லைக் நியூஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ நான் போட்டுனேன் இல்லையா அதுக்கு அந்த plugin தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம் WP Automatic சோ அதே மாதிரி தான் அதே plugin தான் நம்ம என்ன பண்ண போறோம் இதல யூஸ் பண்ண போறோம் சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா அந்த plugin வந்து இருக்குதா நீங்க தேடி பாருங்க plugin ல click பண்ணேனா இந்த இருக்குது பாத்தீங்களா WP Automatic அப்படிங்கற plugin இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் 275 rupees தான் சரிங்களா சோ இத நீங்க வந்து என்னோட வெப்சைட்ல போய் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனா இதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து $30 இருக்கும் சோ என்னோட வெப்சைட்ல வந்து நீங்க வந்து 275 rupees வாங்கி இருக்கலாம் சரிங்களா So in the website you purchase பண்ணிக்கோங்க like simple add to cart கொடுங்க payment complete பண்ணிடுங்க அந்த plugin வந்து நீங்க வந்து download பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் வந்து already download பண்ணி வச்சிட்டேன் சரிங்களா சோ அதனால என்ன பண்ண போறேன் அத डायरेक्टली நான் வந்து install பண்ணி காமிக்க போறேன் சரிங்களா சோ இந்த இருக்கு இந்த plugin சோ இத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா install பண்ண போறோம் நம்ம வெப்சைட்ல சரிங்களா சோ डायरेक्टली என்ன பண்ணிக்கணும் அப்படினா நீங்க डायरेक्टली அந்த வெப்சைட் போய்க்கோங்க இங்க போன உடனே plugin அப்படின ஆப்ஷன் இருக்கும் இதல போய் add new அப்படின்ற plugin நீங்க கொடுத்துக்கோங்க சரிங்களா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா upload plugin இருக்குதா சோ இந்த upload plugin நீங்க வந்து கொடுக்கணும் upload plugin கொடுத்த உடனே நீங்க வந்து browse பண்ணி அந்த plugin எங்க இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இங்க வச்சிருக்கேன் சோ நான் என்ன பண்றேன் डायरेक्टली இன்ஸ்டால் பண்ண போறேன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து அந்த plugin வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க டன் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படினா அந்த plugin வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு இங்க பாத்தீங்கன்னா WordPress automatic plugin இருக்கு இங்க பாத்தீங்கன்னா WP automatic இருக்குதா சோ அதனால நம்ம பண்ணியாச்சு சோ இதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம் அப்படினா Amazon affiliate வெப்சைட்டுக்கு போகணும் அங்க போய் நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும் சரிங்களா நான் இத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுறேன் நீங்க என்ன பண்ணனும் தெரியுமா இந்த வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும் அத நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அந்த அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது சோ நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா இது வந்து லாகின் பண்ண போறேன் சோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் ஓபன் ஆகும் சரிங்களா அப்புறம் இது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் திரும்ப நம்ம வெப்சைட்டுக்கு போறோம் வெப்சைட் போன உடனே நீங்க என்ன பண்ணனும் தெரியுமா சில கேட்டகரி நான் வந்து கிரியேட் பண்ணனும் சோ நான் என்ன பண்ண போறேன் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன் போஸ்ட்ல போய் அந்த கேட்டகரிக்கு பாத்தீங்க நான் சில கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படினா சில கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிட்டேன் cloth kitchen laptops mobiles watches அப்படின சில கேட்டகரி கிளிக் பண்ணிட்டேன் சோ உங்களுக்கு எது ஃபோக்கஸ்டா நீங்க பண்ண போறீங்களோ அத நீங்க வந்து கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் பண்ணனும் அப்படின்ற கடை நீங்க வந்து cloth மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி men's cloth women's cloth children cloth அத நீங்க டார்கெட் பண்ணலாம் இல்ல கிச்சன்ல வந்து கிச்சன்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸா இருக்கும் அத நீங்க டார்கெட் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் நான் வந்து கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா அந்த WP Automatic plugin-க்கு போறோம் இதல போன உடனே இங்க பாத்தீங்கன்னா எந்த கேம்பெயின் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணவே இல்ல சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு புது கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்ப அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா நியூ கேம்பெயின் இருக்குது இல்லையா அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களோட கேம்பெயினோட நேம் கொடுங்க இப்போ நம்ம வந்து சில கேட்டகரி ஆட் பண்ணுவோம் இல்லையா என்ன கேட்டகரி ஆட் பண்ணோம் cloth அப்படின ஆட் பண்ணிருக்கோம் மொபைல் ஆட் பண்ணிருக்கோம் லேப்டாப் ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் மொபைல் மட்டும் நான் ஆட் பண்ற பாருங்க சோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஒரு கேம்பெயின் டைப் அப்படினு கேக்கு சோ இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா Amazon அப்படினு இருக்கும் அத நீங்க கிளிக் பண்ணிக்கணும் சரிங்களா Amazon அப்படினு கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்க நமக்கு வந்து புது ஒரு பாக்ஸ் உருவாகிடும் சரிங்களா இங்க வந்து கீவேர்ட் நம்ம சர்ச் பண்ணனும் எந்த கீவேர்ட் சர்ச் பண்ணனும் அப்படினா இப்போ Amazonல இருக்க products இருக்குது பாத்தீங்களா சோ அத நம்ம சர்ச் பண்ண போறோம் இப்போ நான் என்ன பண்ணுவேனா மொபைல் தான் நான் கிளிக் பண்ண போறேன் அப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா மொபைல் அப்படிங்கறது நான் சர்ச் பண்ண போறேன் இங்க பாத்தீங்கன்னா மொபைல் அப்படினு சர்ச் பண்ணனும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வருது பாருங்க மொபைல் இருக்குது மொபைல் ஃபோன் இருக்கு மொபைல் ரீசார்ஜ் இருக்கு மொபைல் கவர் இருக்குது மொபைல் under 10000 இருக்கு இது எல்லாமே கேட்டகரி நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து மொபைல் அப்படினு செலக்ட் பண்றேன்னா இத நான் செலக்ட் பண்ணிட்டேன் இங்க பாத்தீங்கன்னா மொபைல் வந்திருச்சு இப்போ பாருங்க இதுக்கு அப்புறம் மொபைல் under இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா நீங்க வந்து எதுமே பண்ண வேண்டாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்துரும் இங்க பாருங்க மொபைல் under 10000 இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ற கேட்டகரி அப்படிங்கிறதுனால இந்த கீவேர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபெட்ச் பண்ணிடுது இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டும் மட்டும் வச்சிருக்கேன் சரிங்களா இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் maximum number of post to post இது வந்து 2000 அப்படியே இருக்கட்டும் சரிங்களா அது அப்படியே நீங்க விட்டுருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா Amazon சைட் நம்மளோட சைட் வந்து எந்த இதுல இருக்கு நம்ம amazon.com ல பண்ண போறோமா amazon.in ல பண்ண போறோமா obviously நம்ம வந்து பார்த்தோம்னா amazon.in ல தான் இருக்கு சோ நம்ம என்ன பண்ணனும்னா amazon.in அப்படிங்கறது தேடணும் இந்த இருக்க amazon.in நான் கிளிக் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ நான் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா add item images as a WooCommerce product gallery. WooCommerce product gallery mari namak vandu ella items vandu add pananum appdin kekudhu. So nama enna panikalana idha neenga click panikonga. Adukaduthu keela vaanga. Keela vandaduk appuram inge vandu automatically irukudhu. Adha neenga appdiye vittirunga vera edhum change panna venda. Seringla automatically product galleries ellame automatically inge click create aayirukku. Seringla vera edhum neenga vandu click panna venda. Set first image video image so idu featured image enna irukko adha appdi inge vandrum prachana kedaadhu. Adukaduthu parunga try to generate a name for the image from the post title. Seringla eppadi inda post title enna image irukko adukku eta mari vandu name vandu create pannidum. So idha neenga vandu click panikonga. Adukapram set title of the image at media library from the post title. So the post title mooliyama vandu media library ku and the image vandu automatically adu vandu set pannidum. So and the title vandu automatically adula irundhu set pannikom. So adu namu vandu okay kodutrom. Adukaduthu paanga set the image alt text romba romba mukkiyam idhu neenga tick pannichukom appo dhaan SEO ku ungalku nalla irukum. Seringla adukapra paanga keela romba mukkiyamanadhu don't save the image to my server. Nalla niyam vechukonga amazon appadi romba periya company. Seringla idhu vandu periya server irukum. Idhu pathina image ethana image idhu vandu upload pannalum ivangalku vandu load time vandu korave korayadhu. Automatically ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கும். சரிங்களா இங்க பெரிய சர்வர் வச்சிருக்காங்க. ஆனா நம்மளோட சைட் அப்படி கிடையவே கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணனும் தெரியுமா? அவங்களோட இமேஜ் இந்த அமேசான்ல இருக்கிற எத்தனை இமேஜ் இருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா தான பண்றோம். சோ எல்லா இமேஜும் நம்ம வெப்சைட் வந்துச்சா நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்ப லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதனால நமக்கு அந்த மாதிரி பண்ண கூடாது. சோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ஆல்டர்னேட்டா என்ன பண்ண போறோம்? இத நீங்க கிளிக் பண்ணி வெச்சுக்கணும். கிளிக் பண்ண உடனே இது என்ன ஆகும் தெரியுமா? URL மூலமா நமக்கு வந்து ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிரும். அதனால நமக்கு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து லோட் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ட் இமேஜ் from URL அப்படினு இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா URL மூலமா வந்து ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து அதுவா செட் பண்ணிக்கும். நம்மளோட வெப்சைட்ல எந்த ஒரு இமேஜும் வந்து சேவ் ஆகாது. அதுதான் இந்த இதுன்னு அர்த்தம். சோ அதுக்கு என்ன பண்ணனும் தெரியுமா? இந்த இமேஜ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பிளகின்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எப்படி WP ஆட்டோமேட்டிக் பண்ணோமோ அதே மாதிரி. சரிங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து டிக் மறக்காம கொடுத்துருங்க. இப்போ இங்க பார்த்தா நம்ம கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? நம்ம நிறைய கேட்டகரி மேக் பண்ணி வச்சிருந்தோம். அதுல நம்ம என்ன பண்ண போறோம்? மொபைல் அப்படிங்கறது கிளிக் பண்ண போறோம். மொபைல் கிளிக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் கீழ வாங்க அதுக்கு அப்புறம் வேற எதுவும் மல்டி லாங்குவேஜ் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கீழே வந்துடுங்க. கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 60 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு போஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங். இதை நம்ம சப்போஸ் கிளிக் கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோமே ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ப்ராடக்ட் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும்னா 5 minutes அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா இப்போது இங்கே 5 கொடுத்துட்டீங்கன்னா அப்போது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா இது 2000 அப்படிங்கிறது எதுக்கு? 2000 போஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறத்து நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா ஸோ அதுதான் இது. சரிங்களா சரி இப்போ இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம். சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம அமேசானோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். அங்கே போய் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த லிங்க் அந்த உங்களோட அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணணும். அந்த ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. இங்கே ஒன்று அந்த செட்டிங்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் போயிடுங்க. அந்த WP ஆட்டோமேட்டிக் கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் போங்க. ஏன்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் அப்போ தான் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா அப்போ பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா போன உடனே அமேசான் செட்டிங் அப்படின்னு இருக்குதா? ஸோ செட்டிங் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த லிங்க்கை வந்து இங்கனக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. யூஸ்டு ஃபார் ரிசீவிங் கமிஷன்ஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் கீழே வந்து சிம்பிளாக கீழே போங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நம்மளோட இது முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது போனோன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்? பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டும் ரன் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐக்கான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வெப்சைட் வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. பாருங்கள் எதுவுமே இல்லை. சரிங்களா எந்த எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ இப்போ நான் ரன் கொடுத்த உடனே என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். டன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே ஒரு இது வந்துருச்சு. என்ன வந்துருச்சு பார்க்கலாமா? டெக்னோஸ்பார்க் 5 Pro அப்படின்னு ஒரு மொபைலில் வந்து வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணோம். இப்போ பாருங்கள் நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். சூப்பர் வந்துருச்சுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்ன இதோ எல்லாமே இங்கே வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா amazon.in அப்படிங்கிற எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். click பண்ண உடனே பாருங்க நமக்கு இமேஜோட சேர்ந்து எல்லாமே வந்துருச்சு இந்த இமேஜ் நமக்கு இது வந்துருச்சு இத நம்ம click பண்ணோம்னா நம்ம இந்த இத பாத்துக்கலாம் என்னென்ன இது இருக்கு எல்லாமே amazonல என்ன இருக்குதோ அது டிட்டோ அப்படியே உங்களோட வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நம்ம எதுமே பண்ணல சரிங்களா வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பார்த்தா buy now அப்படி இருக்கு இத நீங்க click பண்ணீங்கனா உங்களோட affiliate id உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் இங்க பாத்தீங்கன்னா சந்தோஷ் 821 அப்படிን இருக்கா இப்போ இந்த லிங்க் click பண்ணி யாரா purchase பண்ணா உங்களுக்கு commission கிடைச்சிரும் சோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இதுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா இங்க போனீங்கன்னா எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ இதுல பாத்தீங்க நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணிருக்கோம் கீழ வந்து நம்ம amazonக்கு வர்ற மாதிரி ரிவ்யூலாம் வரணும் அப்படினு வெச்சுக்கோங்களே அதுவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம் தெரியுமா கீழ போங்க அந்த இதுல நீங்க போனீங்க அப்படினா கீழ வந்து இந்த இது இருக்கும் சில ரிவ்யூஸ்லாம் ஆட் பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க ரிவ்யூ ஐ ஃப்ரேம் இருக்கா ரிவ்யூ லிங்க் ரிவ்யூ ஐ ஃப்ரேம் அடுத்து வந்து பார்த்தா பிரைஸ் கரன்சி எல்லாமே இருக்கும் நம்ம எது எது தேவையோ அதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னுக்குள்ள நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன் சரிங்களா இதே மாதிரி வேற ஏதாவது நியூ வீடியோ இருந்துச்சுனா உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா அது வரைக்கும் நன்றி வணக்கம்